தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் வேதாந்தா நிறுவன சேர்மன் அனில் அகர்வாலுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் லாட்நேந்தல் பகுதியைச் சேர்ந்த விஜய் நிவாஸ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் கடந்த மே மாதம் 22ஆம் தேதி தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு வேதாந்தா நிர்வாகம் தலா 10 கோடி ரூபாய் இழப்பீடும், ஸ்டெர்லைட் ஆலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 620 கோடி ரூபாயும் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள் எம் சுந்தரேஷ், சதீஷ்குமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வேதாந்தா நிறுவன சேர்மன் அனில் அகர்வால் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட வழக்கு விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.